இது தேர்தல் கணக்கு. விவாதிப்பதற்காக மூத்த செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஹாய் கார்த்தி. வணக்கம். ஹாய் ராஜேஷ். என்ன ராஜேஷ், திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு விட்டது. காங்கிரசுக்கு எந்த 10 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க? முதல்ல அந்த ஒருத்தர் இப்போ இந்த அதிமுக திமுக பேச்சுவார்த்தைகளில் திமுக முதல்ல ரேஸில் முந்தினாங்க. இப்போ இந்த முறை வந்து அதிகாரப்பூர்வமாக 40 இதுவும் நமக்கு தெரிய வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே மார்க்சிஸ்ட்டுக்கு ஒதுக்கிட்டாங்க, இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு ஒதுக்கிட்டாங்க, 2-3 கட்சிக்கு மட்டும் ஒதுக்காமல் இருந்தது காங்கிரஸ் மதிமுக, அதுக்கெல்லாம் ஒதுக்காமல் இருந்து அவங்களுக்கு என்னென்னு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 தொகுதியினுடைய யார் யாருக்கு, அதாவது வந்து எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்ற பட்டியல் வெளியாகிருக்கு. நான் வேகமாக சொல்லிடுறேன் சார். திருவள்ளூர் ஏற்கனவே காங்கிரஸ் கிட்ட தான் இருந்தது, இந்த முறை காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. கடலூர் போன முறை திமுக கிட்ட இருந்தது, இந்த முறை கடலூரை காங்கிரஸுக்கு திமுக விட்டு கொடுத்துருக்குறாங்க. மயிலாடுதுறை தொகுதி போன முறை திமுக போட்டிட்டாங்க, இந்த முறை மயிலாடுதுறை காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு சார். சிவகங்கை ஏற்கனவே சிட்டிங் காங்கிரஸ் தான், இந்த முறையும் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி போன முறை திமுகவுக்கிட்ட இருந்து, இந்த முறை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. 3 தொகுதி காங்கிரஸுக்கு இந்த முறை புதுசாக கொடுத்துருக்காங்க. அவங்க ஏற்கனவே இருந்த 3 தொகுதியில் வாங்கிட்டு அதை காங்கிரஸ் போட்டிடுறாங்க, சாரி திமுக போட்டிடுறாங்க. காங்கிரஸுக்கு திமுக புதுசாக 3 தொகுதியில் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தொகுதினா கடலூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, இந்த 3 தொகுதியை புதுசாக கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு. மற்றபடி கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி இதெல்லாம் ஆல்ரெடி காங்கிரஸ் கிட்ட இருந்த தொகுதிகள், மீண்டும் காங்கிரஸ்க்கே கொடுத்துருக்காங்க. இந்த 10 தொகுதிகளில் காங்கிரஸில் யார் யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்னா அது இன்னும் தெரியல. ஏன்னா இன்னும் அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியிடல. நாம் நேற்று உத்தேச வேட்பாளர் பட்டியல் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதில் 99% வந்துடும், ஓரிரு வேட்பாளர்கள் மாறலாம், மற்றபடி அவங்களா தான் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் நிலைமை. அதே மாதிரி மதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அண்ணன் சொல்லிட்டு இருந்தார் திருச்சி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி திருச்சி தொகுதியை தான் கொடுத்துருக்காங்க. திரு துரை வைகோ அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வைகோ அவர்கள் அறிவிக்க இருக்காங்க. என்ன கார்த்தி, திமுக எந்தெந்த தொகுதிகளை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க? திமுக அந்த ஒரு 21 தொகுதியில் நேரடியாக களம் காட்டுறாங்க சார். போன தடவை பார்த்தீங்கன்னா 20 தொகுதியில் நேரடியாக களம் காட்டுறாங்க. 4 தொகுதியில் கூட்டணிக்கு கொடுத்தாங்க. 100 கூட்டணி கொடுத்து உதயசூரிய சின்னத்தில் விழுப்புரம், பெரம்பலூர், ஈரோடு, நாமக்கல், இந்த 4 தொகுதியும் உதயசூரியன் சொல்ல கூட்டணி கட்சி இருந்தாங்க. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள், விடுதலைகள், மதிமுக போன கட்சிகள்லாம் நாங்கள் வந்து சொந்த சின்னத்திலே நின்றுக்கிறோம், கட்சிக்கான அங்கீகாரம் சொல்லிட்டு திமுக தலைமையிட கோரிக்கை வச்சதன் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த கோரிக்கையை மீட்டு திமுக தலைமை வந்து நீங்கள் நின்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இந்த தடவை 21 இடங்களில் திமுக நேரடியாகவும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் நிற்கிறாங்க இல்லையா, அது மட்டும்தான் கூட்டணி கட்சியில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி 22 உதயசூரியன் சின்னத்தில் திமுக நிற்கிது. எல்லா கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவாளத்தில் முடிவு வந்துச்சு. ஏற்கனவே காங்கிரஸ் மட்டும்தான் அந்த ஒரு 2-3 தொகுதிகளை போட்டு இடுபடியாக இருந்துச்சு. உன்னோட திருநெல்வேலி, அதே போல் தேனி வேணும்னு கேட்டுருந்தாங்க. ஆல்ட்ரேட் தொகுதி, கரூர், ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆல்ட்ரேட் தொகுதி கேட்டிருந்தாங்க. அது பெரும்பான்மையான இடங்களை வந்து திமுக அந்த கொடுத்துட்டாங்க. குறிப்பாக இந்த 3 தொகுதி சொல்கிறோம் இல்லையா, காங்கிரஸ்கிட்டேருந்து இந்த 3 தொகுதி வாங்கினது வந்து டஃப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் அந்த 3 தொகுதியும் வாங்கிட்டாங்க. திமுக ஜெயிக்கக்கூடிய, எளிதாக ஜெயிக்கக்கூடிய, கடந்த முறை அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயித்த தொகுதிகள்லாம் அந்த கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொகுதி பார்த்திங்கன்னா சிபிஎம் கொடுக்காமல் திண்டுக்கல் தொகுதி கொடுத்தாங்க. கொஞ்சம் கடினமாக இருக்கிற தொகுதியாக நம்ம நேரடியாக போட்டிடலாம் அப்படின்னு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டாங்க. அதுபோல் ஆரணி தொகுதியும் அதுவும் எடுத்துக்கிட்டாங்க. அதேபோல் திருச்சி வந்து இந்த தடவை மதிமுகவுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தவாசி, அதுக்காக மாற்றி வர மயிலாடுதுறை கொடுத்துட்டாங்க. கடலூரும் வந்து திமுக எளிதாக ஜெயிக்கக்கூடிய தொகுதி நம்புகிறாங்க, அமைச்சர்கள் வலுவாக இருக்காங்க. அதனால் அந்த தொகுதிகள்லாம் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. கடலூரை பொறுத்தவரைக்கும் கே எஸ் அழகிரியை கேட்டுட்டுருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அந்த வேலை பார்த்த சர்வீஸ் ரிட்டைர்மெண்ட்னு கொடுப்பாங்கல்ல, அதனால் இவ்வளோ நாள் அவர் வந்து ஒரு தலைவராக இருந்தார், கடைசி நாளில் கூட விட மாட்டேங்கிறார், ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அவருக்கு அந்த தொகுதி வந்து நீங்க அவரை ப்ரொமோஷனாக பார்க்கக்கூடாது, பார்க்கலாமே. அதோட கட்சி அதாவது தலைவராக விட்டு நீக்கிட்டு ப்ரொமோஷனா இல்லை, அது இப்படி கூட நம்ம புரிஞ்சுக்குவோம். எப்படி புரிஞ்சுக்குவோம்னா, அவரை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசினோம். செல்வ பெருந்தகை தான் வேலையை பார்த்துட்டாருன்னு நம்ம பேசினோம். அப்படி நம்ம கருதாம அவரை வந்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வைக்கணும், அந்த பொறுப்புக்கு அவர் போறதுனால இந்த பொறுப்பு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்னு கூட புரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து அண்ணாமலை ஸ்டைல்ல இதை பார்க்கலாமான்னு நான் நினைக்கிறேன். சரத்குமார் அவர்களை நாங்கள் தமிழ்நாட்டோடு அடக்கி வைக்க விரும்பவில்லை,
டெல்லிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொன்னார். அந்த மாதிரி கே எஸ் அழகிரி அவர்களுடைய சேவை தமிழ்நாட்டுக்கு போதும், டெல்லி அவர்களுக்கு வேண்டும் கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? சரத்குமார் அவர்களை அடக்கி வைக்க விரும்பவில்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அடைச்சி வைக்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கணும்னு நாங்கள் விருப்பப்படல. அவர் இன்னும் விரிவாக டெல்லி வரைக்கும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு மீனிங்ல பேசுறேன். எல் முருகன் கூட அந்த அவருடைய பேச்சு ஒன்று எல்லா ஃபேஸ்புக்ல எல்லாம் பகிர்ந்துட்டு இருந்தாங்கல்ல, இந்த முறை 40 எம்பிக்களை நாங்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கே அனுப்புவோம். ஐயோ, அப்போ டங்க் ஸ்லிப்பு டங்க் ஸ்லிப் ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிட்டு கிடந்தேன். சொல்லு, நீ சொல்லு. அதனால் வந்து கே எஸ் அழகிரி நிற்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு அவர் கொடுக்கறதுக்காக அது கடலூரில் போனவரும் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சாங்க. சரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செல்வ பிறந்தை வந்து தவறாக பேசுகிறது, கே எஸ் அழகிரி தட்டி பறிக்கலை. தேசியலைவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்டார் செல்வ பிறந்தை. அப்படி சொல்லி ஒரு முறை இந்த துறை சட்டப்பேரவையில் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தப்ப இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் இருக்குல்ல, அதை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருந்தார் துரைமுருகன். இந்த மாதிரி 13 பேரை சுட்டு கொன்று விட்டார்கள்னு அவர் சொன்னோடனே அதுக்கு வந்து ரொம்ப கடுமையான அரசு தரப்புலேருந்து ஆட்சேபம் எழுப்பி இவங்க அந்த வெளிநடப்பெல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க வெளியில் வந்து அப்போ ஒரு துரைமுருகன் வந்து அவர் பேட்டி கொடுத்தார். அவர் அதாவது 13 பேரை சுட்டு கொன்றாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க போலீஸார் வந்து துப்பாக்கியால் சுட்டார்கள், இவர்கள் இப்படியே சாய்ந்து விட்டார்கள்னு சொல்லணுமா? நீ அந்த பாணியில் சொல்கிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி மாலை அறிவிக்கிறாங்க ரெண்டு வேட்பாளர்கள், நாகை மற்றும் திருப்பூருக்கான வேட்பாளர் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. அதே போல் மதிமுகவும் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி இப்போ ஒரு அறிவிப்பு சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, விருப்பம் மனு தாக்கல் பண்ணுறவங்க தாராளமாக வந்து பண்ணலாம் அப்படின்னு. எப்போ இப்போவா? இப்போ அதில் கூட நான் கூட ஒன்று கேட்கல. நீங்கள் பாருங்களேன், இருக்காது வேட்பாளர் எல்லாருக்குமே தெரியும், விருப்பம் மனு வாங்கணும் யார்கிட்ட கேட்கறது. அது மட்டும் இல்லை, இப்போ திமுக வந்து எவ்வளோ வாங்குறாங்க விருப்பம் மனு கட்டணம்? 50,000 10,000 கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல பண்ணாங்க. சரி சரி, பணம் திருப்பத்தை கொடுக்கப்பட மாட்டாது நிபந்தனையா போட்டுறாங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்று முதல் அறிவிப்பு 10 தொகுதிக்கு விளவங்கோடு சட்டமன்றம் உட்பட போட்டிருக்காங்க. விளவங்கோடு தொகுதியை அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க இல்லையா, விஜயதாரணி காலி செஞ்ச தொகுதியை, அதனால அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்னைக்கு வேட்புமனு கொடுத்துருக்காங்க. விருப்பம் மனு எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் கூட்டணியை ரொம்ப கண்ணியமாக நடத்துறதுல திமுக முதலிடத்தில் தான் இருக்கு இல்லையா? இல்லைன்னா 10 இடம் காங்கிரஸ் கொடுப்பாங்களா? கொடுத்துருப்பாங்களா? 10 இடம் கொடுக்குறாங்க அவங்களே நம்மளையா? அந்த மகிழ்ச்சி தாங்காம தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணாங்களா? ஒரு வாரம் சுத்தி வராங்களாம். ஐயோ, பத்தா சொக்கா சொக்கா, அவங்களே நம்ப முடியல. ஆனா என்னன்னா, இந்த 10 தொகுதியும் ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு திமுக தான் இருக்கு, காங்கிரஸ் இல்ல. அது பெரிய விஷயம் இல்ல கார்த்தி. என்ன கூட்டணிகள் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனம் நோக செஞ்சிடாம 10 தொகுதிகள் கேட்ட தொகுதிகளை கொடுக்கறது, அல்லது தனி சின்னத்தில் போட்டிடுறீங்கன்னா சரி போட்டிட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி ரொம்ப கண்ணியமாக நடத்துகிறாங்க. சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான, ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதப்ப நம்ம இடங்கள் நிறையா கொடுத்தோம், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குறைக்கல, அதே இடங்களை தான் நம்ம கொடுத்துருக்கோம்னு மென்ஷன் பண்ணி பேசி வச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.